மக்கள் குரல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம யோகா என்பது ஒரு பெரிய கடல் போல், அந்த கடல் போல இருந்தால் கூட அதில் சிறிதளவு நீங்கள் தினசரி வாழ்க்கையில் பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்கணும், நோயின்றி இருக்கணும், அதே நேரத்தில் மருத்துவ செலவுகளை குறைக்கணும். எல்லா வயதிலும் எல்லாரும் பயிற்சி பண்ணி என்றைக்கும் நம்முடைய பாரத புனித பூமியில் 120 வருஷம் பழைய காலத்தில் இருந்தாங்க. அதுபோல் இல்லைன்னா கூட வாழும் வரை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான முயற்சி செய்கிறதா யோகா. ஸோ அந்த யோகாவை எப்படி செய்கிறது உங்களுக்கு இப்போ செய்து காண்பிக்க போகிறாங்க, பாருங்கள். அதன் பிறகு அதனுடைய பயிற்சிகளை உணருங்க. இப்பொழுது யோக நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம். வணக்கம். மக்கள் குரல் தொலைக்காட்சியில் யோகாக்களை நீங்கள் பார்த்து பயிற்சி பண்ணணும்னு நோக்கத்தில் ஒலிபரப்பிருக்கோம். இரண்டு கால்களையும் முன்னோக்கி நீட்டிட்டு வலது காலை இடது தொடையின் மீதும் இடது காலை வலது தொடையின் மீதும் வைத்து, இது பத்மாசனம், தாமரை ஆசனம் என்று பெயர். இந்த கைகள் சின்முத்திரையில் பரமாத்மா ஜீவாத்மா அது போன்ற அக்குப்ரெஷர் புள்ளிகளுக்கு தூண்டக்கூடியது சின்முத்திரை. கண்களை மூடி புருவ மையத்தில் நாம் சில வினாடிகளோ அல்லது நம்முடைய பிடித்த மந்திரங்களையோ அல்லது நம்ம வாழ்க்கையில் எப்படி வர வேண்டும் என்று முயற்சி செய்யணும் அதற்கான நினைவுகளோடு இருக்கக்கூடியது இந்த தியான நிலையான பத்மாசன நிலை. கைகள் சின்முத்திரை. இந்த பத்மம் என்றால் தாமரை. தாமரை இலை தண்ணீரில் இருந்திருப்போது கூட அதன் மீது தண்ணீர் ஒட்டுவதில்லை. அதுபோல் உலக பற்றுதல் வந்து இல்லறத்தில் இருக்கும்போதோ அல்லது உலக ஆதாயத்தில் இருக்கும்போது பற்றுதல் வராமல் இருப்பதற்காக துணை செய்யக்கூடியது இந்த பத்மாசனம், தாமரை ஆசனம். தியானத்திற்குரிய மிக மிக முக்கியமான ஒரு ஆசனம். மீண்டும் கைகளை பிரித்துவிட்டு கால்களை பிரித்துவிட்டு பத்மாசனத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை படிப்படியாக பார்க்கின்றோம். பத்மாசனம் செய்தால் தியானம் கூடுமா? அப்படி இல்லை. பத்மாசனம் வந்து புலன் உறுப்புகள் நுக்கமான உறுப்புகளை தூண்டிவிடக்கூடிய ஆற்றலுக்கு, வலது காலை இடது தொடையின் மீதும் இடது காலை வலது தொடையின் மீதும் வைத்து கைகளை சின்முத்திரையில் வைக்கின்றோம். உடலை உயர்த்தி கண்களை மூடி தியான நிலை. பத்திரம் கோமுகம் பங்கைய கேசரி சொத்திரம் வீரம் சுகாசனம்னு திருமூல திருமந்திரத்தில் அட்டாங்க யோகத்தை பற்றி சொல்லும்போது தியானத்திற்குரிய ஆசனமாக இந்த பத்மாசனம், கோமுகாசனம், வஜ்ராசனம் என்று பல ஆசனங்களை, 8 ஆசனங்களை சொல்லியிருக்கின்றார். மிக மிக முக்கியமான ஆசனம் இந்த பத்மாசனம். ஸோ கைகளை பிரித்து விட்டு மீண்டும் ஓய்வு நிலைக்கு வேண்டும். ஸோ இது பத்மாசனம் சொல்லக்கூடிய இந்த ஆசனத்தை தியானத்தின் மூலம் பண்ணலாம். மீண்டும் சுகாசன நிலைக்கு வருகின்றோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்மாசனம் தியானத்துக்குரிய ஆசனம் எப்படி செய்வது, அதனுடைய பயன்கள் என்ன, செய்யும்பொழுது உடல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலையை பார்த்தீங்க. முடிந்தளவுக்கு சுகாசனத்திலிருந்து அடுத்த நிலையை நீங்கள் முயற்சி செய்யும்போது இந்த பத்மாசனத்தை பயிற்சி செய்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி யோகா எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தீங்க. அதை பார்க்கும்போது சில இதெல்லாம் கடுமையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், ஏன்னா நம்ம முத முதல் பயிற்சி பண்ண போகிறோம், அதனால் அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஆனால் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா மூச்சினுடைய ஆழம் அதெல்லாம் கவனிக்கணும். அதே மாதிரி உடம்பை வந்து படிப்படியாக கொண்டு போனோம், இறுதி நிலைக்கு உடனடியாக போகக்கூடியது. ஸோ அந்த நிலைகளை பார்த்து உணர்ந்து உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் பயிற்சினா, எல்லா பயிற்சிகளும் செய்தால் தான் நமக்கு பலன் கிடைக்கணுன்ற நோக்கில் எந்த பயிற்சி பண்ணீங்களோ அந்த பயிற்சிக்கு தகுந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பண்ண பயிற்சியெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, அதை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.